தனுராசி என்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சில நேரங்கள் யதார்த்த கோபங்கள். ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டா நம்ம சொல்லி அதை பண்ணலை, அது வேலையாட்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கிறவாளாக இருக்கட்டும், சில நேரம் சட்டுன்னு கோவப்படுவோம். இன்னொன்று, யாராவது எதையும் சொல்லி கொடுத்துட்டா அதை அப்படியே நம்பி அவன் மேலே திட்டுறது நல்லது கிடையாது. வேலையாட்களாக இருந்துட்டா, சார் இவர் சரியாக வேலை செய்யறது அப்படியே அவளை வேலையை விட்டு நிறுத்திடு, அந்த மாதிரி சொல்லி டக்குன்னு அந்த முடிவெடுக்கிறது அறவே தவிர்த்துக்க நல்லது. உண்மையாக என்ன என்ன நடந்தது, கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக விசாரித்து அதுக்கப்புறம் செயல்பட்டல்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும். திருமண காரியங்கள் வெற்றியடையக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரத்துக்காக மருத்துவமனையில் சில சிகிச்சைகள் எடுத்துட்டுருக்கவாளுக்கு நல்ல பயன்களும் பலன்களும் உண்டு. தெய்வாதீனமாக நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்துன்ருக்கு. அதிர்ஷ்டத்துக்கு உண்டான அற்புதமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.